ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்க இன்னும் நம்முடைய ஓம் நம சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினம்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மாலை 6 மணிக்கு நம்ம டெய்லியும் வீடியோ போட்டுட்டு இருக்கோம், அதற்கான வந்துட்டு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கு நம்ம வீடியோ பதிவாகவே பண்ணலான்னு நம்ம இருக்கிறோம். எதனாலனா நிறைய பேர் இதை எப்படி செய்யறதுன்னு தெரியல, இந்த பரிகாரம் எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க, ஏன்னா நீங்க செஞ்சு காட்டினீங்கன்னா இதை பார்த்து நாங்கள் அப்படியே வந்துட்டு நாங்கள் வீட்டில் செஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வீடியோவாக பார்த்துட்டு இருக்கோம். இனி வரும் காலகட்டத்தில் நம்ம தொடர்ந்து வீடியோவாகவே பதிவுகள் அனைத்துமே வந்துட்டு பார்க்க போகிறோம். இன்னும் நிறையா கோவில்களோட வரலாறு, எந்தெந்த கோவிலுக்கு நம்ம போனால் அங்கே என்னென்ன வந்துட்டு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்கான காணொளி வீடியோவோட உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பரிகாரம் என்ன, வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை வசியம் பண்ணுறதுக்கான வழிபாடு தாங்க நம்ம பண்ண போகிறோம். பொதுவாக நமக்கு வந்துட்டு பணம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஏன்னா பணம் இல்லாமல் இங்கே எதுவுமே வந்துட்டு இருக்க போகிறது கிடையாது. அதே சமயம் பணம் மட்டும்தான் 100% நமக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம் வாழ்கிறதுக்காக நமக்கு பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு பணத்தை விரைய செலவு செஞ்சோம்னா அப்போ கண்டிப்பாக பணம் நம்மக்கிட்ட தங்காது. இது முக்கியமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த குடிப்பழக்கம் இருக்கும், இல்லை வந்துட்டு நிறையா செலவு பண்ணக்கூடியது, அதாவது அவங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய வந்துட்டு பரிகாரம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ பெரிய வழிபாடு செஞ்சாலும் சரி, பணம் தங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பணத்தை நம்ம வந்துட்டு மதிக்க கற்றுக்கணும், பணத்துக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அது என்னதான் ஒரு காகிதமாக இருந்தாலும் அதற்கான மரியாதை அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதனால் பணத்துக்கான மரியாதையை நீங்கள் எப்பவுமே வந்துட்டு கொடுத்துருங்க. கண்டிப்பாக அதற்கான வந்துட்டு பலன் உங்களை தேடி வரும். சரிங்க, இப்போ நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துகிட்ருக்கு. நீங்கள் நிறைய பணக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பூஜை அறைக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்மளை அலோவ் பண்ணவே மாட்டாங்க, விடவே மாட்டாங்க பூஜை அறைக்குள்ள. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்துட்டு அவங்க வாழ்வதற்காக அவங்கள சுற்றி எந்த எதிரிகளும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அதே சமயம் பண வரவு அப்படின்றது வீட்டில் அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய விஷயங்கள் அவங்களோட பூஜை அறையில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை யாருக்கிட்டையுமே வந்துட்டு காமிச்சிக்க மாட்டாங்க. அதே போல தான் நீங்களும் உங்களோட பூஜை அறையை முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு யாருக்கிட்டையும் காமிக்காதீங்க. நீங்கள் எதை வேணால், அதாவது உங்கள் கிச்சனை கூட நீங்கள் வந்துட்டு கூப்பிட்டு யாரையாவது இந்த மாதிரி என் வீடு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு காமிக்கலாம். உங்களோட பூஜை அறையை காமிக்காதீங்க, பூஜை அறையை ரகசியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன வீடாக இருக்குது, சின்னதாக தாங்க இருக்குது, நாங்களே ஒரே ரூமில் இதில் தான் வாங்கிட்டுருப்போம், அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன திரை மாதிரி போட்டுக்கோங்க. அதுதான் வந்துட்டு ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி ஓகேங்க, இப்போ நம்ம இதற்கு நம்ம இந்த வசியம் செய்கிறதுக்கான வந்துட்டு பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை பொருட்களை வச்சு இதை நம்ம செஞ்சிடலாம். இப்போ நமக்கு வந்துட்டு 2 நீங்கள் ஏலக்காவை எடுத்துக்கோங்க, கூடவே பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு எடுத்துக்கோங்க, எல்லாமே 2 எடுத்துக்கோங்க. 10 ரூபாய் நோட்டு தாங்க இதுக்கு வந்துட்டு தேவை. நீங்கள் 10 ரூபாய் நோட்டை தாண்டி வேறு எந்த நோட்டும் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 10 ரூபாய் நோட்டில் ஒட்டு போடாமல் பார்த்துக்கோங்க, ஒட்டு போடாமல் இருக்கணும். ஏன்னா ஒட்டு போட்ட நோட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு வழிபாடுக்கு நீங்கள் சேர்த்துக்காதீங்க, அதுவே வந்து கிழிஞ்சிருக்கு அப்படின்றதுனால. அதனால் வந்துட்டு உங்களுக்கு இது பழிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை எந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாங்க. இதை வந்துட்டு வெள்ளி, வியாழன் வெள்ளி இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. வியாழக்கிழமை அப்படின்றது குபேரருக்கு உகந்த நாள், இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு வந்துட்டு உகந்த நாள், இந்த நாளில் நீங்கள் இந்த வழிபாடை உங்கள் வீட்டில் செய்யலாம். நீங்கள் மாலை வேளையில் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் 6 மணிலேருந்து 6:30 இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம்னா வீட்டில் வழக்கம் போல் உங்களோட பூஜை அறையை நீங்கள் சுத்தம் செஞ்சுக்கோங்க. பூஜை அறையை சுத்தம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டில் எப்பவும் போல் பூஜை செஞ்சுருங்க. பூஜை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட பூஜை அறையை ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் அந்த 10 ரூபா நாணயத்தை வச்சுட்டு அதற்கு மேலே வந்துட்டு ஏலக்காயையும் நீங்கள் இந்த கிராமையும் வச்சுருங்க. வச்சு முடித்ததுக்கப்புறம் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி மடித்து வச்சுருங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாராக நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க, நீங்கள் எங்கள் வீட்டிலே இருக்கணும் தாயே, பண கஷ்டம் அப்படின்றது எங்களுக்கு வரவே கூடாது, பண கஷ்டங்கள் வராமல் நீங்கள் தான் தாயே எங்களை காத்து அருளணும் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் குபேரரையும் மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் அது ஏதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்கிற பணம் வைக்கும் பெட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்துட்டு வச்சுருங்க.
அப்படி இல்லை நீங்கள் தொழிலெலாம் செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் இதை நீங்கள் வைக்கலாம். அப்படியும் இல்லை பீரோவெல்லாம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த பணத்தை வைக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்றது இருக்குங்க. அதிகமாக இல்லைனாலும் கம்மியாக இருக்கிற பணத்தை கூட நீங்கள் ஒரு இடத்துல வைப்பீங்க. ஏன்னா நீங்கள் அஞ்சரை பெட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் கூட பணம் வைக்கிறதுக்கான வந்துட்டு நிறைய பேர்லாம் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே நீங்கள் இந்த பணத்தை வந்துட்டு வச்சுருங்க. அதாவது இப்படி மடித்த மாதிரியே வச்சுருங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டு கூட இப்படி மடிச்சுட்டு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டு கூட போட்டுக்கோங்க. நீங்கள் ரப்பர் பேண்டு போட்டுக்கிட்டீங்கனாலே போதும், இந்த ஏலக்காய் கீழே விழாத மாதிரி, ஏலக்காவும் கிராம்பும் கீழே விழாத மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் உங்களோட அஞ்சரை பெட்டியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியாக இருக்கட்டும், இல்லை பீரோவாக இருக்கட்டும், நீங்கள் நகை வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல கூட நீங்கள் இதை வைக்கலாம். அப்படி வச்சுட்டிங்கன்னா இது இரண்டுமே மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்டதுங்க. இது இரண்டுமே கண்டிப்பாக வீட்டில் பண வரவை பணம் வந்துட்டு வசியம் அதிகரிக்கும். ஸோ இதனுடைய வேலை அதுதான். அதனால் முழு நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக பண கஷ்டம் அப்படின்றது இருக்காது. இன்னும் ஒரு முறை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் என்னென்னா, நிறைய பேர் வீண் செலவுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இதை வந்துட்டு செய்வாங்க. ஒரு குடிப்பழக்கமாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஏதாவது புகைப்பழக்கம், டெய்லியும் அவங்க ஒரு 100-200 செலவு பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு இதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்துட்டு வீட்டில் தங்கிறது ரொம்ப கஷ்டங்க. இது வந்துட்டு நீங்களும் வந்துட்டு வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கணும். ஆன்மீகம் அப்படின்றது நம்ம நிறைய காணொலியில் சொல்லியிருக்கோம், கண்ணுக்கு தெரியாத தடைகளை உடைக்கிறது மட்டும்தான். இது என்ன செய்யும்னா உங்கள் வீட்டுக்குள்ளே பண வரவை வந்துட்டு அதிகப்படுத்தும், பணத்தை வந்து வசியப்படுத்தும். இப்போ வீட்டில் வந்து நம்ம சுத்தமாக வந்துட்டு நம்ம வாசனையாக நம்ம வீட்டை வச்சுருக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா பரவாயில்ல உங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்ல சுத்தமாக இருக்குது, வாசனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல தாங்க இந்த பணத்துக்குன்னு வந்துட்டு ஒரு மொழி இருக்குது. பணம் வந்துட்டு வசியம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் வச்சிங்கன்னா பணத்தோட ஈர்ப்பை இது வந்துட்டு அதிகப்படுத்துவாங்க. இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஓம் நம சிவாய, சிவய நம, என்னம சிவ மசிவயன வயநமசி நம சிவ. இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லதே கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயா.